வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலை, 100,000-க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு, 3 பலி. நேர்மையானவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு மக்களிடம் கோரும் நிலாந்தன், பொது கட்டமைப்பு இல்லை எனவும் தெரிவிப்பு. பெருமதிசேர் வரியை செலுத்த தவறிய அர்ஜுன் அலோசியஸுக்கு சிறை தண்டனை, 3.5 பில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் என தகவல். தமிழகத்தில் நாளை தொடங்கவுள்ள வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு பணிகள் தீவிரம். ஸ்டேலிய ராணுவ தளம் மீது ஹெஸ்புல்லா ஆளில்லா விமான தாக்குதல், 4 ஸ்டேலிய படையினர் பலி. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களின் 69 பிரதேச செயலகங்களில் உள்ள 100,000-க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 34,492 குடும்பங்களைச் சேர்ந்த 134,484 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் செவ்வகமோ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மழையுடன் கூடிய காலநிலையினால் மேல் மாகாணத்தில் 126,693 பேரும் வடமேல் மாகாணத்தில் 7,000 பேரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 240 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும், 1 வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும், 1,753 குடும்பங்களைச் சேர்ந்த 6,963 பேர் தற்போது 81 பாதுகாப்பு இடங்களில் தங்கியுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கடும் மழை காரணமாக கழு, கழனி, கிங், கங்கைகள் மற்றும் அத்தனங்களு ஓயாவின் 5 இடங்களிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் ஒருங்கிணைந்து செயற்படும் 8 கடற்படை வெள்ள நிவாரணக் குழுக்கள் கம்பகா, கொழும்பு மற்றும் புத்தளம் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குறித்த குழுக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன. பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்குதல், சமைத்த உணவுகளை விநியோகித்தல், வெள்ளத்தில் சிக்குண்டோரை மீட்டல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனமும் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அம்பாறையிலும் மழையுடன் கூடிய காலநிலையினால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நாவிதன்வெளி, கல்முனை முஸ்லீம் பிரிவு, தமிழ் உப பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பிரதான போக்குவரத்து பாதைகள் சில வெள்ளக்காடாக காட்சி தருவதனால் தூர இடங்களுக்கு செல்லும் அனைத்து போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளதோடு உள்ளூர் வீதிகள் அனைத்திலும் நீர் நிரம்பி வழிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க முன்னின்று செயற்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தற்போது இல்லையென அரசியலாய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார். எனவே சங்க சின்னத்துக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் மற்றும் பொது கட்டமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், எனவே மக்கள் நாணயமானவர்களுக்கும் கரைபடியாதவர்களுக்கும் தேச திருப்திக்காகவும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மக்கள் பொதுச்சபையின் விருப்பத்தோடு எடுக்கப்படவில்லை, தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஒப்புதலோடு எடுக்கப்படவில்லை. தவிர சங்கு சின்னம் இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை. என்றால் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் தமிழ் மக்கள் பொதுச்சபை இருந்தது, பசுமை இயக்கம் இருந்தது, தமிழ் மக்கள் கூட்டணி இருந்தது. இப்பொழுது அந்த 2 கட்சிகளும் அந்த பொதுக்கட்டமைப்புக்குள் இல்லை, தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இல்லை என்பதனால் இப்பொழுது அது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இல்லை. எனவே இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சின்னமாக சங்கு இல்லை. இதுதான் நடைமுறை. இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு தன்னை மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய அல்லது மறு உருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வாக்குகளை திரட்டும் பொழுது தேசமாக திரட்டுகிறோம் என்று சொன்னோம். ஆனால் சில நாட்களிலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு கண்ணுக்கு முன்னுக்கே தேசம் சிதறுவதை காண்கிறோம். ஆனால் இப்படி சிதறும் இந்த தேசத்தை சிதறடிக்கும் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மக்கள் அமைப்பாக நாங்கள் நிற்க முடியாது இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள்
நீங்கள் நாணயமானவர்களையும் நேர்மையானவர்களையும் உங்கள் பிரதிநிதிகளாக தெரியுங்கள். நீங்கள் தேச திரட்சிக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர்களையும் தேசத்தை விசுவாசமாக திரட்டுகிறவர்களுக்கும் வாக்களியுங்கள். குறிப்பாக பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்றவர்களுக்கும் நலிவுற்ற பிரிவினருக்கு போதிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்றவர்களுக்கும் வாக்களியுங்கள். பார் பெர்மிட் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானவர்கள் அது தொடர்பாக மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அவ்வாறு மக்களுக்கு பொறுப்பு கூறாதவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைமை எல்லா பிரதிநிதிகளுக்கும் உண்டு. ஆனால் எத்தனை பேர் அவ்வாறு பொறுப்பு கூறியிருக்கிறார்கள்? ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் செலவு அறிக்கையை கையளிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேறி பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளிக்கும் தேர்தல் செலவு அறிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆராயும் எனவும் அவர் கூறினார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் ஒரு வாக்காளர் ஒருவருக்கு செலவழிக்க ஆக கூடுதலான தொகை 109 ரூபாய் என நிர்ணயித்து தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி வெளியிட்டிருந்தது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த 21 நாட்களில் குறித்த செலவு அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்திருந்தது. அதன் பிரகாரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமையுடன் அந்த கால எல்லை முடிவடைந்துள்ளது. எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 20 பேர் இதுவரை தமது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த நிலையில் இதுவரை செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்கள் சட்டத்திற்கு முன் தவறளித்தவர்கள் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளிக்கும் தேர்தல் செலவு அறிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆராயும் எனவும் அவர் கூறினார். இதன்போது வேட்பாளர்கள் முறைகேடாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்களா அல்லது வேட்பாளர்களுக்கு யாராவது செலவழித்திருந்தால் அவர்கள் வருமான வரியை சரியான முறையில் செலுத்தி இருக்கின்றார்களா போன்ற விடயங்களை கண்டறிய முடியும் என ரோஹன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். எனவே செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடல் கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணையகத்தில் நாளை காலை 9:30 நடைபெறவுள்ளது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை நாளை சந்திக்க உள்ளனர். இந்த கலந்துரையாடலில் தேர்தல் காலத்தில் ஒரு வேட்பாளருக்கு செலவிடப்படும் குறைந்தபட்ச தொகை தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் தேசிய பரப்பில் போராட்டத்தில் பங்கெடுத்த அல்லது பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக பொருத்தமானது என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து தரப்பினரையும் இணைத்து அரசியல் செய்யும் போது அனைத்து சமூகத்தினது பிரச்சினைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் அவர்களது பிரச்சினைகளை சர்வதேசம் வரை கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்களுடைய பிரச்சனை என்பது நீண்டகால ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் வடக்கு கிழக்கில் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்ட தமிழ் மக்கள் தான் அதிகளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வடக்கு கிழக்குக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பெண்களோ அல்லது வடக்கு கிழக்குக்கு அப்பால் தங்களுடைய வாழ்க்கையை பலகாலமாக இருந்து இவர்களோ தமிழ் தேசியத்தில் வந்து ஒரு அரசியல் களத்துக்கு வாரதுன்றது அவர்களுக்கு அந்த வலி வேதனைகள் ஆழ்மனதில் இருந்து வரக்கூடியதாக இருக்காது. ஆகையால் தமிழர் போராட்டங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு அல்லது அந்த போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அது அவர்களுடைய ஆழ்மனதில் ஒரு உணர்வாக இருக்கும். அப்படியா தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அந்த பெண்கள் வாழ்ந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும். இத்தோடு நான் இன்னொரு விடயம் கூற விரும்புகிறேன். தமிழ் தேசிய அரசியல் செய்வதற்கு கல்வியலாளர்களோ அல்லது படித்தவர்களோ அல்லது தொழில்சார் வல்லுநர்களோ தேவையில்லை. தமிழ் தேசிய அரசியல் செய்வதற்கு அவர்களது ஆழ்மனத்தில் தமிழ் தேசியம் என்பது உணர்வாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு எங்கு இருந்து வெளிப்படும் என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்து 30-40 வருடமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதால் பாதிக்கப்பட்டவர்களிடையே அந்த உணர்வு காணப்படும். அவ்வாறானவர்கள் அந்த அரசியலுக்கு அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லா வகையான எல்லா தரப்பினரையும் நாங்கள் ஒன்றிணைத்து அரசியல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் இணைத்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் உரத்து ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
திருகோணமலை திருகோணேஸ்வர ஆலயத்தில் தற்போது தலைவராக இருக்கின்ற துசியந்தன் பதவி விலக வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட செயலாளர் கே ஸ்ரீபிரசாத் கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணேஸ்வர ஆலயத்தில் ஊழல் மற்றும் நிர்வாக பிரச்சினை குறித்து அண்மை காலமாக முட்டிமோதிய தரப்பினர் தற்போது வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் கே ஸ்ரீபிரசாத் தெரிவித்தார். எனவே ஆலயத்தை வைத்து இலங்கை தமிழரசுக் கட்சி அரசியல் செய்வதை ஏற்க முடியாது எனவும் நிர்வாக சபையின் தொண்டர்குழுவும் அரசியல் நடவடிக்கையில் இறங்கி தமிழர்களின் இருப்பை அளித்ததை போன்று ஆலயத்தையும் அளிக்க முற்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது திருகோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கின்ற துஷ்யந்தன் அவர்கள் உடனடியாக தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும். அதே நேரம் இந்த ஆலயத்தினுடைய தொண்டர் சபையில் இருப்பவர்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த அரசியல் செயற்பாடுகளில் நேரடியாக இறங்கக்கூடாது. அதே நேரம் இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் தயவு செய்து திருகோணேஸ்வரர் ஆலயம் தொடர்பில் மீண்டும் ஒரு விமர்சனம் உருவாகாத வகையில் இதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த ஆலயத்தை விமர்சன மிக பிரதான பங்காளிகள் அனைவருமே வந்து தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் சேர்ந்து போட்டி போடுகிறார்கள். இவர்கள் இந்த ஆலய விவகாரத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்ற நாங்கள் ஒரு சமாதான முயற்சி எடுத்த போதும் கூட அந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க முடியாதவர்கள், அந்த விடயங்களில் ஒற்றுமையாக முடியாதவர்கள் தேர்தல் கூட்டுகளில் மட்டும் எப்படி ஒற்றுமையாகிறார்கள்? இந்த ஒற்றுமை வெறுமனே தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் ஆலயத்தையும் பலவீனப்படுத்தி ஆலயத்தை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தும் அளவுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த திருகோணேஸ்வரர் ஆலய விவகாரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பேசு பொருளாகி அந்த ஆலயம் மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டதற்கு தமிழரசு கட்சி தான் மிக பிரதானமான காரணம். எதிர்காலத்திலும் இந்த நடவடிக்கைகள் தொடருமாக இருந்தால் தமிழரசு கட்சி எப்படி தமிழினத்துடைய அரசியல் இருப்புகளை அளித்ததோ அதுபோல தமிழர்களுடைய தொன்மையான திருகோணேஸ்வரம் ஆலயத்தையும் தமிழரசு கட்சி பறிகொடுக்கும். அதற்கு முழு பொறுப்பையும் தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஏற்க வேண்டும். அவர்களுடைய தேர்தல் போட்டியிலே ஆலயம் எந்த இடத்திலும் பலவீனப்படுத்தக்கூடாது என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறியமைக்காக டபிள்யூஎம் வெண்டிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட மூவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது. டபிள்யூஎம் வெண்டிஸ் நிறுவனம் கடந்த 2016 முதல் 2019 வரை 3.5 பில்லியன் ரூபாய் பெறுமதி சேர் வரியை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியுள்ளது. இதற்கு எதிராக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய குறித்த தொகையை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14 தேதிக்குள் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் குறித்த தொகை செலுத்தப்படாத நிலையில் வழக்கு இன்று கொழும்பு மேலதிகள் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 3.5 பில்லியன் ரூபாய் பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறிய குற்றச்சாட்டில் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக இணையவழி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அதிகளவான சீன பிரஜைகள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. கண்டியில் உள்ள விடுதியில் வைத்து கடந்த வார இறுதியில் மாத்திரம் 130 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான இணையவழி நிதி மோசடியில் ஈடுபடும் வகையில் தங்கியிருந்த ஒரு பெண் உட்பட 16 சீன பிரஜைகள் கண்டி அன்னிவத்தையில் உள்ள விடுதியொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி காவல் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12 தேதி கண்டி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல்லேகல நாற்றம்பொத்த பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து 126 சீன பிரஜைகள், 2 வியட்நாம் பிரஜைகள், தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 130 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று அன்னிவத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் நாற்றம்பொத்த பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தொடர்புள்ளதா என விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் வெலிக்கட ஏத்தில்கோட்டை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கியிருந்த 11 சீன ஆண்களும் 4 சீன பெண்களும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலை, 100,000+ அதிகமானவர்கள் பாதிப்பு, 3 பலி. நேர்மையானவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு மக்களிடம் கோரும் நிலாந்தர், பொது கட்டமைப்பு இல்லை எனவும் தெரிவிப்பு. பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறிய அர்ஜுன் அலோசியஸுக்கு சிறை தண்டனை, 3.5 பில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் என தகவல்.
தமிழகத்தில் நாளை தொடங்க உள்ள வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு பணிகள் தீவிரம். ஸ்டேலிய ராணுவ தளம் மீது ஹெஸ்புல்லா ஆளில்லா விமான தாக்குதல், 4 ஸ்டேலிய படையினர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.